தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்பதான் நம்ம சேனலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிசினஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோல நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ். என்னதான் வந்து காலங்கள் வந்து மாறிக்கிட்டே அடுத்த டெக்னாலஜிக்கு போனாலும் இந்த பிசினஸ் வந்து குறையவே இல்லை. இதோட டிமாண்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இல்லாத வீடே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட டிமாண்ட் அதிகமா இருக்கு, மக்களோட தேவைகளும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அப்படி மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் குடம் தான். பிளாஸ்டிக் குடத்துல வந்து நம்ம என்ன பிசினஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் குடத்துலதான் வந்து தண்ணி எல்லாமே வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய வந்து மெயின் சிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து தண்ணி வந்து வாரத்துல ஒரு நாள் தான் வரும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற வீட்டுல ஒரு வீட்டுல வந்து 10 குடம் வரைக்குமே பிளாஸ்டிக் குடம் வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய மெயின் சிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு வராது. ஸோ வீக்லி ஒன்ஸும் போது நிறைய மக்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் குடத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு, அந்த அளவுக்கு சீக்கிரம் உடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால இது அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அங்கங்க 1-2 தான் இருக்கு. ஏன்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த பிசினஸ் வந்து யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போட்டு நீங்க பிசினஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் உடம்பு பிசினஸ் வந்து நீங்க எடுத்து பண்ணலாம். இதுல வந்து டிமாண்டும் உங்களுக்கு அதிகமா இருக்கு, இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும். ஸோ இன்னைக்கு பிசினஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் குடம் வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம மிஷின் வந்து என்ன காஸ்ட்டுக்கு நம்ம வாங்க போறோம், இந்த மிஷின் வந்து எங்க அவைலபிளா கிடைக்கும், இதை எந்தெந்த மார்க்கெட்ல எல்லாம் விற்க போறோம், இது நம்ம பண்றதுனால நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்க வந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணும்போது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது கட்டாயம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாஸ்டிக்கோட மேனுஃபேக்சரிங் பிசினஸ் வந்து நம்ம பண்றதுக்கு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து கம்பல்சரி தேவைப்படும். அந்த இடத்த வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து கமர்ஷியல் கரண்ட் வந்து நீங்க கம்பல்சரி எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கவர்மெண்டோட சர்டிபிகேட் எல்லாமே வந்து நீங்க வாங்கியிருக்கணும். ஜிஎஸ்டி சர்டிபிகேட், ட்ரேடிங் சர்டிபிகேட், மாநகராட்சி நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிக்க போறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள மாநகராட்சியில வந்து ஒரு அப்ரூவல் சர்டிபிகேட் வந்து நீங்க வாங்கியிருக்கணும். இந்த கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நேம் வாங்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்க அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்க்கு ரொம்ப மெயினா நம்ம அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மிஷின் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் காஸ்ட் அப்படின்னா ஒரு 15 lakhs இருந்து 20 lakhs வரைக்கும் இந்த மிஷினோட காஸ்ட் வந்து இருக்கும். இந்த மிஷின் வந்து இந்தியா மார்ட்லேயே நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்றாங்க, நீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த இண்டஸ்ட்ரியில வாங்கினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நீங்க டைரக்டா அந்த மிஷினுக்கு வாங்குற இடத்துக்கு நீங்க அங்க போயிட்டு அங்க அந்த மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினை வந்து நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. அந்த மிஷினுக்கு வந்து வாரண்டில இருந்து எல்லாமே வந்து கம்பெனிக்காரங்களே கொடுத்துறாங்க. ஏதாவது ஃபால்ட் அப்படின்னாலும் எந்த இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து வாங்குறீங்களோ அதே இண்டஸ்ட்ரியிலேயே வந்து அதுக்கான சர்வீஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ சர்வீஸ்ல இருந்து பெய்டு சர்வீஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. இந்த மிஷினோட அமௌண்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா இருக்கும், பட் எந்த அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் வந்து இப்ப பிளாஸ்டிக் குடம் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு மிஷின் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா மிஷினுக்கு அடுத்து நம்ம என்ன வாங்குற மாதிரி இருக்கும்னா மெயின் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 types வந்து வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 types ஆஃப் மெட்டீரியலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில வந்து மெஷின் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதே இண்டஸ்ட்ரியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலும் வந்து அவங்களே வந்து சப்ளை பண்றாங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு. சப்போஸ் நீங்க அவங்க கிட்ட வாங்கல அப்படின்னாலும் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து தனியா விற்கிறதுக்குன்னு நிறைய ஹோல்சேலர் வந்து டீலர்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்தியால. ஸோ அவங்கள நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி இந்தியா மார்ட்லேயே வந்து நீங்க தேடுங்க. இதில் தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் வெப்சைட் வச்சிருப்பாங்க. ஸோ நெட்ல நீங்க தேடினாலே அதுக்கான வெப்சைட் வரும். ஸோ அந்த ப்ராடக்டை நீங்க பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு மெயினே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மெஷின் வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மெட்டீரியல், இது ரெண்டு மட்டுமே இருந்தாலே போதும் இந்த பிசினஸை வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு. இந்த பிசினஸுக்கு வேலை ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 3 members ஆகுது நீங்க வேலைக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தயாரிச்ச பிளாஸ்டிக் குடத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய இடமா வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த குடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்பேசஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால குடம் வந்து இதுக்கு அதிகமா கம்பல்சரி தேவைப்படும்.
நம்ம தயாரிச்ச அந்த பிளாஸ்டிக் குடத்தை வந்து எந்தெந்த மார்க்கெட்ல நீங்க சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய வந்து பாத்திர கடைகள் வந்து நிறைய இருக்கும், அங்க எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் குடம் வந்து சைட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் குள்ள வந்து குடத்தெல்லாம் கட்டிட்டு நிறைய வியாபாரிகள் வந்து சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கான்டாக்ட்ஸ் டேட்டா பேஸ் எல்லாமே நீங்க வந்து கலெக்ட் பண்ணி அவங்க கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல்சேல் ரேட்ல வந்து இந்த குடத்தை வந்து நீங்க விற்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அங்கங்க பிரிண்டிங் பிளக்ஸ் எல்லாம் அடிச்சு அங்கங்க ஒட்டலாம். ஸோ பிளாஸ்டிக் குடம் வந்து சேல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய வந்து சோசியல் மீடியாவிலேயே வந்து ஆடு கொடுக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டீலர்ஸ் வந்து இருப்பாங்க ப்ராடக்டை வாங்கி கைமாத்தி விடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டீலர்ஸ் எல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாமே கேட்டு நீங்க வாங்கி அவங்கள்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒர்க்கிங் காஸ்ட் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் குடத்தை வந்து நீங்க வெளியில விற்கும் போது மினிமம் வந்து 120 ரூபீஸ்ல இருந்து 200-300 ரூபீஸ் வரைக்குமே வந்து ஒரு பிளாஸ்டிக் குடம் வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போற அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த அப்படியே நீங்க வந்து பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்ல விற்றுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த பிசினஸ் வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.